வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 1.5 HP சோலார் பம்பிங் சிஸ்டங்க. நார்மலாக நம்ம வந்து 1.5 HP சோலார் பம்பிங் சிஸ்டம் போட்டு கொடுக்குறதில்ல, 1 HP இல்லைன்னா 2 HP, 3 HP, 5 HP தான் போட்டு கொடுக்குறோம். இந்த இடத்துல அவங்க ஏற்கனவே வந்து 1.5 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி எங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க, அதே மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுனால ஒரு தென்னந்தோப்புக்கு இந்த 1.5 HP சோலார் பம்பிங் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே மின்சார வசதியும் இல்லை, மின்சார வசதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இந்த தென்னந்தோப்பு நீங்கள் பார்க்குறபடி கிட்டத்தட்ட வச்சு இப்போது 1.5 வருஷம் இருக்குது, வீட்டு பக்கத்தில் இருக்குது. அதனால் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த 150-200 குழிக்கு இந்த தென்னந்தோப்புக்கு தேவையான தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப அற்புதமான டெலிவரி எடுத்து கொடுத்தோம். கரண்ட்டு மோட்டாரில் ஓடுறதை விட வெயில் அடிக்கும்போது நல்லாவே ப்ரெஷராக தண்ணி வந்துச்சு. அதே மாதிரி வெயில் இல்லைனாலும் ரொம்ப நல்லா வந்துச்சு. இங்கே வந்து நம்ம போட்டு கொடுக்கும்போது இந்த பம்பை காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சமான வெயில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வெயில் கொஞ்சம் கிடச்ச உடனே நல்லா ஃபோர்ஸாக அடித்தது. அப்புறம் அந்த வெயில் குறையும் போதும் வெயிலே சுத்தமாக இல்லாமல் போனப்பையும் கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி வந்துச்சு. இப்போ 17.18 பாயிண்ட் வரும்போதே நல்ல தண்ணி ஃபோர்ஸாக கிடச்சிது. கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம், பனசோனிக் சோலார் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். வெயில் சுத்தமாக மேகம் ஃபுல்லாக மூடி ஒரு இருட்டு மேகம், கருப்பு மேகம் வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக வானமே மூடினப்பையும் கூட நிழல் கூட தரையில் படலை, மங்களான வெளிச்சத்துலேயும் இந்த 1.5 இன்ச் தண்ணியில் நல்லா முழுமையான அளவுக்கு தண்ணி வந்துச்சு. அதோடய வேகமும் நல்லா இருந்தது. 1 நிமிஷத்துக்கு 120-130 லிட்டர் தண்ணி பம்பிங் ஆணுச்சு, அதாவது வெயில் இல்லாத மங்களான நேரத்தில். வெயில் வரும்போது நல்லா ஃபோர்ஸாக 150 லிட்டர் வரைக்கும் பர் மினிட் தண்ணி நல்லா கிடச்சிது. இங்கே இருக்கிற இந்த 200 குழி 3/4 ஏக்கர் நிலத்துக்கு அதில் இருக்கிற தென்னங்கன்றுகளுக்கு போதுமான அளவு தண்ணி கிடச்சிது. வெயில் ஓரளவுக்கு அடித்த உடனே நல்லா ஃபோர்ஸாகவே தண்ணி இறைப்பு திறன் இருந்தது. இந்த 1.5 HP சோலார் பம்பு வந்து நம்ம பெரியக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் போட்டிருக்கோம். பட்டுக்கோட்டைக்கும் மன்னார்குடிக்கும் இடையில் இருக்கிற பெரியக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் போட்டு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இந்த இடத்துல சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் வச்சு ஓட்டியிருந்தாங்க, அதில் கூட இந்த அளவுக்கு தண்ணி வரலைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் பார்க்குறபடி 40.41 பாயிண்ட் தான் ஓடிக்கிட்டுருக்கு. அப்புறம் வெயில் நல்லா அடிக்கும்போது 50 பாயிண்ட் அளவுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து நல்லாமே ஃபோர்ஸ் கிடச்சிது. இப்போது இது சாம்சங் சோலாரில் இருந்து போட்டு கொடுத்துருக்குற ஒரு 1.5 HP சோலார் பம்பு. இது மாதிரி நல்ல எஃபிஷியண்ட்டான சோலார் பம்ப் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை கால் பண்ணுங்கள். ஹையஸ்ட்டு கிரேடு சோலார் பேனல் தான் நம்ம கொடுக்குறோம். மற்றபடி மானிய விலையில் கிடைக்கிற மாதிரி நம்ம குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப நல்லா ஹையஸ்ட்டு குவாலிட்டி, லாங் லைஃபாக இருக்கும். 13 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியும் 25 வருஷம் பவர் வாரண்ட்டியும் கொடுக்குறாங்க. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.